நம்ம இந்த வீடியோல உதவி செய்யறது எப்படினு பார்க்கலாமா? வாங்க. ஹாய் பூஜா. ஹாய் தேஜா. நம்ம ரெண்டு பேரும் பார்க் போய் ரொம்ப நாள் ஆச்சுல, போலாம் வரியா? போலா தேஜா. ஏனா கொரோனானால பார்க் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, இப்பெல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. போலா தேஜா. சரி, நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்றியா? சொல்லு தேஜா. நீ அதா உதவி செஞ்சிருக்கியா பூஜா? இல்லையே. ஏ? ஏனா நான் உங்களுக்கு உதவி செஞ்சா அவங்க எனக்கு ஏதாவது செய்யணும் இல்ல? நீ ஏன் இப்படி நினைக்கிற பூஜா? நம்ம எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது எந்த பலனையுமே எதிர்பார்க்க கூடாது, சரியா? நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், அதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கோ. சரி தேஜா. கிராமத்துக்கு வெளியில ஒரு அழகான ஆட்டுக்குட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ஊருக்குள்ள நடந்து போகும்போது ஒரு கிணத்தை பார்த்துச்சு. கிணத்தை பார்த்தனையுமே அதுக்கு எட்டி பார்க்கணும்னு ஆசை. அந்த ஆட்டுக்குட்டியும் கிணத்தை எட்டி பார்க்குது. எட்டி பார்க்கும்போது அது கால் தவறி கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. நல்ல வேளை அந்த கிணத்துல தண்ணி குறைவாக இருந்தனால ஆட்டுக்குட்டிக்கு எதுவும் ஆகலை. கிணத்துக்குள்ளே விழுந்துட்டமே, கிணத்துலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அது யோசிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ தான் அந்த பக்கமாக இருந்து ஒரு பூனைக்குட்டி வந்துச்சு. அதுவும் கிணத்தை எட்டி பார்த்துச்சு. அப்போ ஆட்டுக்குட்டி உள்ளே இருந்ததை பார்த்துட்டு அதுக்கு ஒரு யோசனை சொல்லிச்சு. ஆட்டுக்குட்டி, எப்படி நீ உள்ளே விழுந்த? சரி, கிணத்தை சுற்றிலும் படி இருக்குதுல, அதில் ஏறி நீ மேலே வந்துருன்னு சொல்லிச்சு. ஆட்டுக்குட்டி அதில் ஏற முயற்சி பண்ணும்போது கால் சின்னதாக இருந்தனால அது மறுபடியும் உள்ளே விழுந்துருச்சு. இருந்தாலும் அந்த பூனைக்குட்டிக்கு அது நன்றி சொல்லிச்சு. அப்போ தான் அங்கேருந்து நாய் வந்துச்சு. அந்த நாய்க்குட்டி சொல்லுது ஆட்டுக்குட்டியை பார்த்து, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி மாதிரி நீயே என்னை விட்டு போயிடுவேல்ல அப்படின்னு சொல்லுது. நாய்க்குட்டி சொல்லுது, இல்லை இல்லை, நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், அதை கேளுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த வாளியை உள்ளே போடுறேன், அதை பிடிச்சிட்டு நீ மேலே வந்துருன்னு சொல்லுது. ஆட்டுக்குட்டியும் நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. அப்போ தான் நாய்க்குட்டி அந்த வாளியை அழுங்காமல் இறக்கி விடுது. இறக்கும் போது அந்த ஆட்டுக்குட்டி அதில் ஏறி உட்காந்து சந்தோஷமாக வெளியே வந்துருச்சு. நண்பா, நீ செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் உன்னை என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லுது. பூஜா, இந்த கதை கேட்டீங்களே, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நாய்க்குட்டி வந்து ஆட்டுக்குட்டிக்கு உதவி செஞ்சு காப்பாத்துச்சு. சரி, பூனைக்குட்டி வந்து ஐடியா மட்டும்தான் கொடுத்துச்சு, ஆனா நாய்க்குட்டி தான் அதை உதவி செஞ்சு காப்பாத்துச்சு. சரி பூஜா, நாய்க்குட்டி வந்து ஆட்டுக்குட்டிகிட்ட ஏதாவது எதிர்பார்த்து உதவி செஞ்சிருந்தா அதை காப்பாத்திருக்க முடியுமா? முடியாது. அதனால எப்பயுமே உதவி செய்யும் போது நம்ம யார்கிட்டையும் எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது பூஜா. சரி தேஜா, நானும் இனிமேலே யாருக்கிட்டையும் எந்த பலனையும் எதிர்பார்க்காம உதவி செய்யறேன். சரி, விளையாட போலாமா? போலாம் தேஜா, பார்க் வந்துருச்சு.